எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க நம்ம ஹீரோயின் மேலே கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாமல் ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா நான் உங்க ரெண்டு பேரையும் எவ்வளோ நம்பினேன் பட் ஈவு இறக்கம் இல்லாமல் ஏன் இப்படி என்னை சித்திரவதை பண்ணுறீங்கன்னு ஹீரோயின் கேட்க நான் ஒன்றும் உன்னை உண்மையை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படலை நீ பணக்காரிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன் கூட பழகினேன் ஏன்னா அப்பதானே உன்னோட அப்பா அண்ணன் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு உன் மொத்த சொத்தையும் ஆட்டைய போட முடியும் உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்ப உன்னை போட்டு தள்ளிட்டா உன் மொத்த ஃபேமிலி சொத்தும் எனக்கு வந்துடும் இந்த எல்லா பிளானுக்குமே எனக்கு உறுதுணையா பக்கத்துலேயே இருந்தது உன்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நீ செத்ததுக்கு நான் அவளை மேரேஜ் பண்ணிப்பேன் நாங்க ரெண்டு பேரும் உன்னோட சொத்துக்களை ஜாலியா அனுபவிக்க போறோம்னு சொல்லவும் பாவம் நம்ம ஹீரோயின் மனசு மனசுடைஞ்சு போயிடுறாங்க அப்ப மிஸ்டர் போமேல எந்த தப்புமே இல்லையான்னு ஹீரோயின் கேட்க இப்ப இத கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம் நிஜமாவே மிஸ்டர் போ ரொம்ப ரொம்ப நல்லவன் உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா போராடிட்டு இருந்தான் பட் தான் உன்னோட அண்ணா இறந்து போனான்னு நான் சொன்ன போய நம்பி நீ மிஸ்டர் போ மேலேயே கள்ள கடத்தல் பண்றான் ஸ்மக்லிங் பண்றான்னு கேஸ் கொடுத்த இப்ப பைனலா அவனை அஞ்சு வருஷம் ஜெயில தூக்கி போட்டுட்டாங்க அப்போ இத்தனை நாளா நம்ம மிஸ்டர் போவை தப்பா நினைச்சிருக்கோன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப கில்ட்டி ஆகிடுறா கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான பிளாஷ்பேக் ஹீரோயின் அண்ணாவோட பியூனரல் அப்போ அஞ்சலி செலுத்துறதுக்காக மிஸ்டர் போ அதாவது நம்ம ஹீரோ வந்திருப்பாரு பட் தன்னோட ஃபியான்சே பேச்சை கேட்டு அவரை தப்பா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் தேவையில்லாம மிஸ்டர் போ மேல ஸ்மக்லிங் கேஸ் கொடுத்துருப்பாங்க தான் இப்போ அவர் ஜெயில இருக்காரு ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அண்ணாவை மிஸ்டர் போ தான் கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு கசின் கொல்த்தி போட்டிருப்பான் இதை நம்பி நம்ம ஹீரோயினுமே அவன் மேல செம்ம கான்ல இருக்கும் தான் சிகிச்சை பலனின்றி ஹீரோயின் அண்ணா இறந்து போயிருப்பாரு இதுக்காக தான் நம்ம ஹீரோயின் பழிவாங்க நினைச்சிருப்பாங்க பட் இப்ப நடந்த உண்மை என்னங்கிறது தெரிய வந்ததும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க சோ இதுக்கப்புறம் யாராலையுமே உன்னை எங்க கிட்டே இருந்து காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுறானுங்க அதுவே இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிய வந்ததும் பெயிலுக்காக அப்ளை பண்ணிருப்பாரு இப்போ அதுவுமே கிடைச்சிடுறதுனால ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி ஹீரோயினை பார்க்க வரும்போதுதான் இந்த மாதிரி அவங்க ஆக்சிடென்டலா மாடியில இருந்து கீழே வந்துட்டாங்க இப்போ ரொம்ப சீரியஸ் ஆகிட்டதுனால ஹாஸ்பிட்டல் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் பதறி போய் வர நம்ம ஹீரோ ஹீரோயின் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்து ரொம்ப மனசுடஞ்சு போய் உன்னை இப்படி வா நான் உன்னை இத்தனை நாளா பாதுகாக்க கஷ்டப்பட்டேன் என்னோட முயற்சி எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு பிளீஸ் தயவு செஞ்சு கண் பாரு கண் விளிமா கண் விழிமான்னு அழுது போராடுறாரு என்னதான் நம்ம ஹீரோ ஃபீல் பண்ற எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினால உணர முடிஞ்சாலும் இத்தனை நாளா அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக மன்னிப்பு கேட்க முடியல ஏன்னா உடம்புல அடிபட்டு அடிபட்டிருக்கு இல்லையா ஸோ ஒரு நடைபெணமா தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ என்னதான் எழுந்து நடக்க முடியாம வீல் சேர்ல இருந்தாலும் நம்ம ஹீரோயின் உயிரை எப்படியாவது காப்பாத்திடணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கேடுறாரு அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு சடனா ஹார்ட் அட்டாக் வரவும் டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களை காப்பாத்துறதுக்காக பயங்கரமா ட்ரை பண்றாங்க பார்த்து பதறிப் போயிடுற நம்ம ஹீரோ கடவுளே எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பிரேயர் பண்ணும்போது ஹீரோயின் இறந்துடுறா தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ கதர்றாரு ஆனா இறந்து போன நம்ம ஹீரோயினால இது எல்லாத்தையுமே உணர டக்குன்னு ஒரு கிளாஷ் ஆகவும் வருஷத்துக்கு முன்னே அதாவது டைம் டிராவல் பண்ணி மூணு வருஷத்துக்கு முன்னே போயிடுறாங்க கண் விழிச்சு பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கான் அன்னைக்குதான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கசமுசா நடக்கிறதா இருந்திருக்கும் பட் இவன் தான் ரொம்ப கெட்டவன் பணத்துக்காக மட்டும்தான் தான் கிட்ட ஃபேக்கா பழகுறாங்கிற உண்மை தெரியும் இல்லையா சோ உஷாராக நம்ம ஹீரோயின் அவன புடிச்சு தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு வெளியில ஓடி வந்துடுறாங்க விடாம அந்த பியான்சேவுமே ஃபாலோ பண்றான் ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோம் சோ ஒரு மாதிரி கிருக்கலாகவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போதுதான் பார்ட்டி முடிஞ்சு அதே ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்க ஹீரோவை பாக்குறாங்க இந்த மனுஷன் தா மேல உயிரையே வச்சிருக்காரு தனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாள்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டைரக்டா அவர் அப்ரோச் பண்ணி இதுக்கப்புறம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு அவரை டெம்ட் ஆக்கி விட்டு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிடுறா சோ அடுத்த நாள் காலையில கண்பிடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ குத்துக்கள் மாதிரி எதிர்க்கிருக்கவும் ஹீரோயின் ரொம்ப அக்வாய்ட் ஆகிடுறாங்க சாரி நேற்று நைட் நான் ரொம்ப நிறைய குடிச்சிட்டேன் போல அதான் கண்ட்ரோல மீறி உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டேன் இதுக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நானே ஏத்துக்கறேன் அதனால நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணாம சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போ ரெண்டு நாளா உன்னோட அண்ணனும் அப்பாவும் தேடிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ சொல்ல அப்படின்னா என்னால் விட முடியாது இங்கே பாருங்கள் என் ட்ரெஸ் எல்லாமே ஃபியன்சி ரூமில் மாட்டிக்கிச்சு ஸோ நைட்டியோடு என்னால் வீட்டுக்கு போக முடியாது ஈவன் என்கிட்ட மொபைல் ஃபோன் கூட இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ தன்னோட மொபைலை கொடுத்து அண்ணாக்கு கால் பண்ண சொல்கிறான் இப்படி ஒரு குளத்துல எங்க அண்ணா என்ன பார்த்தா கண்டிப்பா சொல்லவும் ஹீரோயின் கழுத்துல பல்லச்சி இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுற நம்ம ஹீரோ தன்னோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்து விட்டுட்டு ஒரு பொட்டிக்கு கூட்டிட்டு போறாரு ஹீரோயினுமே தனக்கு பிடிச்ச மாதிரியான டிரெஸஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க ஆனா நம்ம ஹீரோ பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி உனக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிக்கோன்னு சொல்லவும் மூஞ்ச பாரு இன்ஜின்னு சொல்லி திட்டிட்டு ஹீரோயின் ட்ரையல் பார்க்க உள்ள போனதுமே அவங்க கால்ல ஷூ இல்லாம வெறும் காலோட இருக்கிறத நோட் பண்ற ஹீரோ ஹீரோயினுக்கு ஷூஸ் வாங்கி தரத்துக்காக பக்கத்து ஷாப்புக்கு போறாரு சோ வெளியில வந்து பார்க்கும்போது நம்ம ஆளை காணுங்கிறதுனால ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறாங்க என்ன மிஸ் லூ எப்படி இருக்கீங்க வர வர ஆளையே பார்க்க முடியல ஏதோ வீட்டை விட்டு ஓடி போயிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன் சரி இப்போ யார் கூட இங்க வந்திருக்கீங்கன்னு ரோஸிங்கிற ஒரு பிசினஸ் உமன் கேட்கும் பதில் சொல்ல விருப்பம் இல்லாம ஹீரோயின் ரொம்ப ரிலாக்ஸா நிக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க நீ ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு பிளஸ் இப்போ ஒரு பணக்கார பிசினஸ் மேன தான் கல்யாணம் பண்ணிக்க போற அப்புறம் எதுக்கு செருப்பு வாங்க காசு இல்லாத மாதிரி இப்படி வெறுங்காலோட நிக்கிறன்னு ரோசி கேக்க எல்லாம் வேண்டதல் தான் சொல்லும்போது நம்ம ஹீரோ வரவும் ரோசி எக்ஸைட் ஆகி அவர்கிட்ட பேசுறா பட் நம்ம ஆளு கண்டுக்காம ஹீரோயின் கிட்ட தான் வாங்கிட்டு வந்த ஷூவ கொடுத்ததுமே வாவ் சூப்பரா இருக்கு எனக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு சரி என்னோட ஷூ சைஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்னு ஹீரோயின் கேக்க அதெல்லாம் என் மேனேஜர் தான் சொன்னாருன்னு ஹீரோ சமாளிக்கிறாரு பட் நிஜமாவே நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்காக பார்த்து பார்த்து இந்த ஷூவை வாங்கிட்டு வந்திருப்பான் மிஸ்டர் மோ எதுக்காக நீங்க ஹீரோயின் கூட வெளியில வந்திருக்கீங்கன்னு ரோசி கேக்க பிகாஸ் எங்க ரெண்டு ஃபேமிலியும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் அதே நேரம் என் அக்கா பையனை தான் ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்க போறான்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் செம்ம கடுப்பாகிடுறாங்க அதுவே ரோசி ரொம்ப சந்தோஷப்படுறா ஏன்னா இவளுக்கு நம்ம ஹீரோ மேல பயங்கரமான கிரஷ் இருக்கும் ஆனா நம்ம ஹீரோ சாரி மேடம் நீங்க ஏதாவது முக்கியமான வேலைக்காக வந்திருப்பீங்க ஸோ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு பட் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி பயங்கரமாக அடம்பிடிக்கவும் இங்கே பாரு நான் உனக்கு முறப்படி சித்தப்பா வேணும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகிடும் அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீ இங்கே இருந்து கிளம்புமான்னு ஹீரோ சொல்ல பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கங்க எனக்கு உங்க நெபேவ் வேணாம் தான் வேணும் உங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னு ஹீரோயின் சொன்னதும் அவ்வளவுதான் ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறாரு அந்த அதிர்ச்சியில இருந்து மீளத்துக்குள்ள அங்க வர நம்ம ஹீரோயின் அண்ணா ஒழுங்கா வீட்டுக்கு வான்னு சொல்லி கைய தர தரதுன்னு இழுத்துட்டு போயிடுறான் உனக்கு எவ்வளவு தெரியும் இந்தா சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியில போயிருப்ப நாங்க எவ்ளோ பதறி போயிட்டோம் தெரியுமா உன்னை எங்கெல்லாம் தேடுறது உண்மையை சொல்லு இதா எங்க இருந்தன்னு கேட்டு ஹீரோயினோட அண்ணா காதை பிடிச்சி திருவோம்

என்ன இப்படி எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாம போறாருன்னு ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்க பாரு பாப்பா நீ அவனை காதலிச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டோம் மற்றபடி போ ஃபேமிலியை சேர்ந்த யாரையும் எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது பாத்தீல ஹீரோ எவ்வளவு திமுறா பேசிட்டு போறான்னு இதையும் பொறுத்துக்கிட்டு நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம்னா அது உன் மேல வச்சிருக்க பாசத்துக்காக மட்டும்தான் சோ இனி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு அப்போ நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட அண்ணா உயிருக்காக போராடிட்டு இருந்த மொமெண்ட் எல்லாம் ஞாபகம் வரதுனால ரொம்ப எமோஷனல் ஆகி அவர் ஹக் பண்ணி நான் உன ரொம்ப மிஸ் பண்ணேன்டான்னு சொல்லவும் சரிமா ஃபீல் பண்ணாத பட் இப்ப நாம எப்படி அப்பாவை சமாளிக்க போறோங்கிறது தான் எனக்கு தெரியலன்னு அண்ணா சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறா டோன்ட் வெரி பாத்துக்கலாம் விடு ஓகே நான் உனக்காக கார குழம்பு வச்சு தரேன்னு அண்ணா சொல்ல இல்ல எனக்கு கருவாட்டு குழம்பு தான் வேணும்னு ஹீரோயின் அடம்பிடிக்கவும் சரி நான் உனக்கு ஆசையா சமைச்சு தரேன் அது நீ மொச்சுக்கு மொச்சுக்குன்னு சாப்பிடுற அழகை பார்த்து அண்ணா ரசிக்க போறேன்னு சொல்லி ஹீரோயினை உள்ள அழைச்சிட்டு போறாரு அதுவே இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் தன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணால அதை நினைச்சு பார்க்கும்போது வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கவும் தலைவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம தனியா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு இதை பார்த்துட்டு பிஏ ரொம்ப நக்கலா என்னங்க பாஸ் பதிலேயே கனவு கண்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்டு கலாய்க்கவும் பாய முடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட மொபைலை தேடும் போதுதான் ஹீரோயின் கிட்ட கொடுத்த ஞாபகம் வருது தென் வீட்டில் நம்ம ஹீரோயின் அப்பா ரொம்ப டென்ஷனாக இருக்கும் போது அவர் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்க பொண்ணான நான்சி அக்கா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அவன் மேலே கோவப்படாதீங்க திட்டாதீங்க அடிக்காதீங்க பனிஷ்மெண்ட் தராதீங்கன்னு வஞ்ச புகழ்ச்சி அணியில் ஏற்றி விடவும் கேட்டு சம கடுப்பாகிற ஹீரோயின் கண்ணா பின்னான அவளை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா இவ தான் ஃபியூச்சர்ல ஹீரோயின் ஃபியான்சே கூட சேர்ந்து மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருப்பா சோ இவ மேல ரொம்ப கோவப்படும் போது அக்கா உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல இப்போ எப்படி இருக்கீங்கன்னு நான்சி கேட்க ஃபர்ஸ்ட் என் இருந்து கையெடு சும்மா நடிக்காதடி நேற்று நீ தான் பிளான் பண்ணி என்னை அந்த பார்க்கு கூட்டிட்டு போனேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலன்னு ஹீரோயின் சொல்றாங்க அப்போ நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணமானு அண்ணா கேட்கும் போது நேற்று அப்பாக்கும் அக்காக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை போல ஸோ ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க அதான் ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறதுக்காக நான் பார்க்கு கூட்டிகிட்டு போனேன் அங்கே கண்ட்ரோல் மீறி அப்புறம் அக்காவை காணும் நானுமே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் பட் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு நான்சி சொல்லும் போது நீ நினைச்சிருந்தா எனக்கு இதுதான் நடந்ததுங்கிற உண்மைய நம்ம அப்பா கிட்டயும் அண்ணா கிட்டயும் சொல்லிருக்கலாம் பட் எதுக்காக நீ சொல்லலன்னு ஹீரோயின் கேக்க நான்சி பதில் சொல்ல முடியாம திரு முழிக்க ஆரம்பிச்சிடுறா சரி பாப்பா என் கூட ஸ்டடி ரூமுக்கு வானு அப்பா கூப்பிடவும் கண்டிப்பா இன்னைக்கு நம்மள வெளுத்து வாங்க போறாருங்கிற மைண்ட் செட்டோடய தான் ஹீரோயின் போறாங்க ஈவன் அவருமே அடிக்கிறதுக்காக கையில ஒரு பெரிய குச்சி வச்சிருக்காரு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கிறதுனால தன்னோட பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாம சும்மா பேருக்கு கையில அடிய போடவும் என் செல்லி அப்பா என் பூச்சிக்குட்டி அப்பான்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா கொஞ்சம் இந்த எனக்குலயும் விருப்பம் இல்ல பட் நீ ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் நல்ல வேலை நீ மிஸ்டர் போ மாதிரி கால் முடியாத ஒருத்தர் லவ் பண்ணாத வரை சந்தோஷம்னு அப்பா சொல்ல ஏன் மிஸ்டர் போக்கு என்ன குறைச்சல் அவர் ஆளு பார்க்க ரொம்ப அழகா ஹான்சமா இருக்கான்னு ஹீரோயின் சொல்லும் போது பயமுடு பயமுடு மிஸ்டர் போவும் ஃபியான்சேவோட மாமா உனக்கு சித்தப்பா முறை வேணும்னு ஹீரோயின் சொல்லவும் என்ன பெரிய சித்தப்பா கீத்தப்பான்ட்டு மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கும் ஹீரோக்கும் ஆறு வயசு வித்தியாசம் அவ்வளோதான் இதுல எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு ஹீரோயின் சொல்றாங்க ஐயோ நீ என்ன திடீர்னு இப்படி பேசுற எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ஹீரோயின் அப்பா நெஞ்ச பிடிக்கவும் அப்பா என்னங்கப்பா பாச்சுன்னு கேட்டு ஹீரோயின் பதறிடுறாங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல ரீசெண்டா நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன் ரெஸ்ட் எடுக்க முடியல அதான் லைட்டா கிருக்கல் ஆகிடுச்சுன்னு அப்பா சொல்ல ஓகே பட் என்னால இதை இப்படியே விட்டுற முடியாது நாளைக்கே என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நாம ஒரு செக்அப் பண்ணி பாத்துரலாம் பட் நான்சியை அழைச்சிட்டு வர வேண்டாம்னு ஹீரோயின் சொல்றா எனக்கும் புரியுதுமா பட் நான்சியோட அப்பா என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் தன்னோட உயிரை விட்டு இறந்து போனாரு சோ நான் அவருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக தான் நான்சியை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சேன் இது உனக்கும் உங்க அண்ணாக்கும் பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியும் ஆனா எனக்கு வேற வழி இல்லமா நான் அவளை தான் ஆகணும்னு அப்பா சொல்லவும் சரிங்கப்பா என்னால் புரிஞ்சிக்க முடியுது பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு ஒரு வேலை அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறாங்க தென் ரூம்குள்ள வந்ததுமே கியூரியாசிட்டி தாங்க முடியாமல் நம்ம ஹீரோ மொபைலை ஓப்பன் பண்ணி பாக்கிறதுக்காக நிறையவே பாஸ்வேர்ட் எல்லாம் ட்ரை பண்றாங்க அதாவது ஹீரோவோட பர்த்டே ஹீரோக்கு கார் ஆக்சிடென்ட் ஆன அந்த டேட்டு ஹீரோவோட அம்மா சொல்லி நிறைய போட்டு பர்த்டேட்டு ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல ஒரு வேலை இப்படி இருக்குமோ இல்ல அப்படி இருக்குமோங்கிற சந்தேகத்தோடயே தன்னோட பேர்தேட்டை பாஸ்வேர்டா போட்டு பார்த்தா ஹீரோவோட மொபைல் ஓபன் ஆகிடுது அப்புறம் என்ன தலைவருக்கு கால் பண்ணவும் இல்லாம என் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணாதுன்னு சொல்லி ஹீரோ கத்துறான்

அது வந்து வந்துன்னு தடுமாறுற நம்ம ஹீரோ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிற அன்னைக்குதான் நான் என்னோட டாகான சிம்பாவை அடாப்ட் பண்ணேன் தான் அந்த டேட்டை நான் பாஸ்வேர்டா வச்சிருக்கேன்னு ஹீரோ சொல்ல தன்னையும் டாகையும் கம்பேர் பண்ணிட்டான்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகிடுறேன் நம்ம ஹீரோயின் டக்குன்னு சிரிச்சுக்கிட்டே ஓகே சிம்பாக்கு அப்பாவா நீ இருக்க நான் வேணும்னா அம்மாவா இருக்கவான்னு கேட்கவும் இங்க பார்ப்புல தேவையில்லாம பேசிட்டு இருக்காத எனக்கு என் மொபைல் வேணும் நான் என் பிஏவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஒழுங்கா கிட்ட குடுத்துருன்னு ஹீரோ சொல்ல முடியாது நீ தானே உன் மொபைலை என்கிட்ட கொடுத்த ஸோ நான் தான் உன்னை நேரில் பார்த்து தருவேன் இன்னைக்கு நைட் இந்த ஹோட்டலுக்கு வந்துடுன்னு சொல்லி ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க என்னதான் ரொம்பவே கான்பிடென்ட்டா பேசியிருந்தாலும் தன் நம்ம ஏத்துப்பானா மாட்டானான்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறா அதுவே இங்க நம்ம ஹீரோ சிம்பா கிட்ட உனக்கு அம்மா வேணுமாடா செல்லக்குட்டின்னு கேட்க அது ஒரு மாதிரி பார்க்கவும் சரி சரி புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டை கட்ட ஆரம்பிச்சிடுறாரு பாஸ் உங்ககிட்ட இருக்கிற எல்லா டையையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் எல்லாத்தையுமே நாலஞ்சு தடவை கட்டி பாத்துட்டீங்க இன்னுமா அப்படி என்ன ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அதான் ரெடியாகி போக போறேன்னு சொல்லவும் என்ன மிஸ் லூ தானே பாக்க போறீங்க பாத்துட்டு திரும்ப ஆபீஸ்க்கு வருவீங்களா இல்ல அப்படியே ரெண்டு பேரும் எங்கேயாவது ஜாலியானு ஆரம்பிக்கவும் அடைச்சி வாய மூடுறான்னு சொல்லி ரொம்ப வெக்கப்பட்டுகிட்டே ஹீரோ டை கட்டினதுக்கு அப்புறம் ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு போறான் தன்னோட மனசுக்கு பிடிச்சவனை பார்க்க போறோங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் ஹீரோயின் ரொம்ப ஆசையாக காத்துட்டு இருக்கச்ச அங்கே வர ஹீரோயின் ஃபேன்ஸே பேபிமா உனக்கு என் மேலே ஏதாவது கோவமா எதனால அன்னைக்கு என்னை விட்டுட்டு போனேன் நான் உன ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி ஹக் பண்ணிடுறான் இதை தூரத்தில் இருந்து பார்த்துடுற நம்ம ஹீரோ ஷாக் ஆகி இன்னும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப் இருக்கு போலன்னு நினைச்சிக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கே இருந்து கிளம்பிடுறாரு பட் ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளிவிட்டுட்டு நான் தான் அன்னைக்கே என்ன திரும்ப பார்க்க வராதுன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்காக வந்து இருக்கனு கே க தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத அன்னைக்கு நீதான் பயங்கரமா சிறக்கடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணலாமு கேட்ட சோ நானுமே எங்க ஒரு வேலை உங்க அப்பாவும் அண்ணாவும் திடீர்னு மனசு மாதிரி நம்ம மேரேஜ் நிறுத்திடுவாங்களோங்கிற தான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் மத்தபடி நான் இன்டென்ஷன் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேன் சும்மா நடிக்காதடா கொய்யால இப்படி பேசி பேசிதானே என்னை ஏமாத்தி எங்க அப்பாவையும் அண்ணாவையும் கொண்டுட்டு எனக்காக போராடின ஹீரோ மேல பழி போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்னையுமே கொலை பண்ண பார்த்த சோ இதுக்கப்புறம் நான் உன்னை எக்காரணத்தை கொண்டு நம்ப மாட்டேன்டான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இனி என் முகத்துல முழிக்காத நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்த எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கோவமா அங்கே கிளம்பிடுறாங்க செம்ம கடுப்பாகிடுற இவன் உடனே யாருக்கோ கால் பண்ணி நான் பிளான மாத்திட்டேன் இன்னைக்கு நைட்டே எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும்னு சொல்றான்

ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்லையும் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஹீரோயின் இவ்வளோ மெனக்கேடுறாங்க பட் இது புரியாத நம்ம நம்மால் இதுக்கு முன்னே நான் நிறையவே ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் எனக்கு துப்சும் மேட்ருன்னு சொல்லவும் ஐயோ இந்த பைத்தியத்துக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறோம்னு தெரியாமல் ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கும்போது அங்கே வர நான்சி அதான் உனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகி ஒரு ஃபியான்சி இருக்கான்ல அப்புறம் எதுக்காக இப்படி அடிக்கடி அவனோட அங்கிளான ஹீரோவை மீட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும்

அங்கே ரோசி தன்னை தொட்டு தொட்டு பேசவும் மேடம் எனக்கு உங்கள் ஃபீலிங்ஸ் புரியுது பட் உங்களுக்கு ஆளு நான் இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக என்னை விட ஒரு நல்ல பையன் உங்களுக்கு கிடைப்பான்னு ஹீரோ சொல்ல என்னை பொறுத்தவரை காதலுங்கிறது அழகாக பேஸ் பண்ணி வரதில்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் திறமை உங்கள் பண்பு இதெல்லாமே என்னை ஒத்து மொத்தமாக கவர்ந்துடுச்சு ஸோ நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்னு ரோசி தன்னோட காதலை ரொம்ப டீசெண்டாக ப்ரப்போஸ் பண்ணுறா பட் நம்ம ஹீரோ சாரி இப்போதைக்கு என்னால் இந்த காதல் கல்யாணத்தை பத்திலாம் யோசிக்க முடியாது அதையும் தாண்டி முக்கியமான வேலைகள் நிறையவே இருக்கு ஆனால் அதுக்காக நான் பிஸ்னஸ் கோஆப்ரேஷனை ஒன்றும் கட் பண்ண போகிறது கிடையாது அண்ட் யூஷுவல் நம்ம ரெண்டு கம்பெனியும் சைன் பண்ண மாதிரி எல்லா கான்ட்ராக்டையும் ஒன்னாவே சேர்ந்து பண்ணலான்னு ஹீரோ சொல்லிடுறான் இருந்தாலும் மனசு விடாத நம்ம ரோசி எப்படியாவது அவனை உஷார் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் நிறைய சரக்கு அடிச்சிட்டேன் போல எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு என்னால வீட்டுக்கு போக முடியாது நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லவும் எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல ஹீரோயின் டக்குன்னு வந்து இனி நீ என்னோட பொறுப்பு நான் உன்னை பத்திரமா வீட்டுல போய் விடுறேன்னு சொல்லி ஒரு கார்ல ஏத்தி விட்டுறாங்க பதறி போயிடுற ஹீரோ நீ ரோசியா என்ன பண்ண யார் கூட எங்க அனுப்பி வச்சேன்னு கேட்க பயப்பட வேண்டாம் அது நான் வந்த கால் தான் என் கிட்ட அட்ரஸ் சொன்னா போதும் அவரு வீட்டுல போய் ட்ராப் பண்ணிடுவாருன்னு ஹீரோயின் சொல்லவும் சரி இப்ப நீ எப்படி வீட்டுக்கு போக போறேன்னு ஹீரோ கேட்க அதான் நீங்க இருக்கீங்களே ஓகே இப்போயாவது உங்க முடிவை சொல்லுங்கன்னு ரொம்ப பொலாயிட்டாக கேட்குறா இருந்தாலும் தன்னோட நெபேவ் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்கிறது ஹீரோ மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிறதுனால அன்னைக்கே ஏதோ ஆக்சிடென்டலாக கண்ட்ரோலை மீறி நடந்துடுச்சு மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு ஹீரோ சொல்லி பயம் மூடுறதுக்குள்ள பச்சுக்குன்னு ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு இனி நான் எதை நினைச்சும் கவலைப்பட மாட்டேன் பயப்பட போறதில்ல எனக்கு என்ன தேவையோ அதை அடையிற வரை நான் விடாமல் போராடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இறங்கி வந்துடுறாங்க இதை பார்த்துடுற ஹீரோயின் அண்ணா வீட்டுக்குள்ளே வந்ததுமே இன்ன இன்னத்துல நீ எதுக்காக அவன் கூட வர உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன பெய்திருக்கு? எதுக்காக நீ அவன் அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கனு கேக்கவும் நம்ம ஹீரோயின் அவங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்க விஷயத்த சொல்லாம இந்த மாதிரி என்னோட ஃபியான்சே ஃப்ராடு பையன் தன் குடும்ப தலைவரான ஹீரோ கிட்டே இருந்து கம்பெனியையும் மொத்த குடும்ப சொத்தையும் ஆட்டையை போடுறதுக்காக ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கான் இதுக்கு அவனுக்கு நம்ம வீட்டில் இருக்க நான்சியுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா உடந்தையா இருக்காங்கிறதுனால நம்ம குடும்பத்துக்குமே ஒரு பெரிய பாதிப்பு வர நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நானும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு ஹீரோயின் சொல்லவும் இனி என்னால இதெல்லாம் பாத்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியாது நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோயினோட அண்ணா சொல்ல ஓகே அப்ப நாம பர்ஸ்ட் நான்சிக்கு ஸ்கெட்ச் போடலாம் அவ டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் வேணும்னா என் பியான்சேவை நம்ப வச்சு காலவாரி விட்டுறலான்னு சொல்லி அண்ணாவும் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஹீரோயினோட அண்ணா நான்சியை டைவெர்ட் பண்றதுக்காக ஹீரோயின் கிட்ட பாப்பா அண்ணா உனக்காக நூறு மில்லியன் டாலர் ஒத்து இருக்கிற ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்கேன் அதை நீ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி வெளியில் அழைச்சிட்டு போயிடுறாரு எது நூறு மில்லியன் டாலரான்னு அதிர்ச்சியில வாய பொழந்துற நான்சி அது எதை பத்தின ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்ங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அண்ணனும் தங்கச்சியும் வெளியில கிளம்புனதுமே ஆபீஸ்க்குள்ள போயிடுறா இத தூரத்துல இருந்து மறைஞ்சிருந்து பாக்குற ஹீரோயினோட அண்ணா பாப்பா இவ நம்ம அப்பா நினைச்சிட்டு இருக்க மாதிரி நல்லவளாம் இல்ல நீ சொன்ன மாதிரி பயங்கரமான திருட்டு கோட்டா போல சோ இப்படியே இவளை விட்டுட்டு இருந்தா அப்புறம் தான் பெரிய பிரச்சனையாகிரும் அடுத்து நாம என்ன பண்றதுன்னு கேக்க நீ நான்சியை விடாமல் ஃபாலோ பண்ணி அவ அடுத்து என்ன பண்ண போறாங்கிறத என் அப்டேட் பண்ணிட்டே இரு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன்னு சொல்ற ஹீரோயின் இதுக்கு முன்னே இந்த டைம்லைன்ல ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே இறந்துருப்பா அதனாலதான் இந்த பிளாட்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டிருக்கும் அதை இப்போ மாத்துறதுக்காக அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சா இல்லை இதுக்கப்புறம் தான் ஆக போதாங்கிறத இன்டர்நெட்ல செக் பண்ணும் போது இப்போ வர அப்படி எதுவுமே நடக்கலன்னு தெரிய வரவும் நம்ம ஹீரோயின் தடுக்கிறதுக்காக அந்த பொண்ணு வீட்டுக்கே கால் பண்ணிடுறாங்க பட் இப்போதான் அவங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போனதா வீட்டுல வேலை பாக்குறவங்க சொல்லவும் பதறி போயிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பெரிய ஆக்சிடென்ட தடுத்து அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக பின்னாலேயே கார்ல ஃபாலோ பண்ணி போறாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த பெரிய கோரமான விபத்து நடந்துருது ஈவன் அந்த பொண்ணுமே சிவியரா அடிபட்டு உயிருக்காக போராட ஆரம்பிச்சிடுறா எப்படியாவது காப்பாத்திடணுங்கிற இன்டென்ஷன்ல நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பாக்குறாங்க பட் அந்த பொண்ணு எந்த ரியாக்ஷனுமே இல்லாததுனால கால் பண்ணுறாங்க பட் ரொம்ப நேரம் ஆகியுமே அது மட்டும் இல்லாமல் நம்ம 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 ஹீரோயின் தான் காரை தனியாக ஓட்டிகிட்டு ஸோ ஸோ அவளால் அடிபட்டிருக்க இந்த இந்த பொண்ணை காரில் வச்சு கூட்டிகிட்டு போக முடியாது என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வழியாக போகிற ஹீரோ ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு இங்கே பண்ணிகிட்டு ஹீரோயினுமே நடந்த விஷயங்களை சொல்லி ப்ளீஸ் பொண்ணோட உயிரை எப்படியாவது பண்ணுறதுனால அந்த பொண்ணை தன்னோட காரில் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராரு டாக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக போராடுறாங்க அப்பா அங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வர அந்த பொண்ணோட அப்பா என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்கும் நம்ம பிஏ ஏ நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு அப்புறம் டாக்டர் வந்து நீங்க பயப்பட வேண்டாம் உங்க பொண்ணு உயிரை நாங்க காப்பாத்திட்டோம் அதுக்கு அவங்களுக்கு கரெக்டான நேரத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த ஹீரோயினுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும்னு சொல்லவும் உணர்ச்சி வசப்படுற மிஸ்டர் ஷென் என் பொண்ணோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி மேடம் இதுக்கு என் மொத்த ஷென் குடும்பமும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் என்ன வேணும்னாலும் கேளுங்க நான் தாராளமா பண்ணி தர ரெடியா இருக்கேன்னு சொல்றாரு இட்ஸ் ஓகே எனக்கு உங்கள் பொண்ணு உயிரோட இருந்தால் அதுவே போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி ஹீரோ கூட வந்துடுறாங்க அந்த பொண்ணோட கார் டிரைவர் ஆக்சிடென்ட் ஆன உடனே ஜூட்டு விட்டு எஸ்கேப் ஆகிட்டான் ஸோ எனக்கேனமோ அந்த டிரைவர் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னு ஹீரோயின் சொல்லும் போது நீ எதை பற்றியும் யோசிக்காத இந்த விஷயத்தை என் கிட்டே விடு நான் என் ஆளுங்களை விட்டு விசாரிக்க சொல்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு போய் நல்லா தூங்கி ரசிச்சிடுன்னு ஹீரோ சொல்ல இல்ல இல்ல நான் போகல என் டிரெஸ்லா ரத்த கரையா இருக்கு ஒரு அப்பா பார்த்தா ரொம்ப பயந்துருவாரு ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லை நான் கூட உங்க வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில என்னோட வீட்டுக்கு போறேன்னு சொல்லவும் ஹீரோ முடியவே முடியாது நோ நாட் சொல்லவும் ஹீரோயின் தன்னோட கையில ரொம்ப சிவியரா அடிபட்டு இருக்கதை காட்டுறாங்க ஐயோ பாஸ் இது ரொம்ப சீரியஸான விஷயம் ஒரு வேலை கரெக்டான நேரத்துக்குள்ள ஹீரோயின் கையவே எடுத்துருவாங்கன்னு சொல்லி பிஏ பயமுறுத்துறான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க இன் கேஸ் உனக்கு ஏதாவது ஆகிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்டு திட்டிக்கிட்டே ஹீரோயினுக்கு கட்டு போட்டு விட்டுறாரு நீங்க என் மேல இவ்ளோ கேர் பண்றீங்கன்னா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு என்ன என்ன லவ் பண்றீங்களான்னு ஹீரோயின் கேட்க அப்படிலாம் உன் இடத்துல இருந்தாலுமே நான் இப்படிதான் ஹீரோ சொல்ல அட போடா எனக்கு கை ரொம்ப பயங்கரமா வலிக்குது என்னால வீட்டுக்கு போக முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லும் போது உன் கையில தானே அடிபட்டு இருக்கு கால் நல்லாதானு இருக்கு சோ நடந்து போமான்னு ஹீரோ சொல்ல மாட்டேன் நான் தான் படுத்து தூங்குவேன் எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு ஹீரோயின் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறா இங்க பாரு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பு கிளம்புன்னு சொல்லி ஹீரோ போர்ஸ் பண்றாரு அதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேக்குறதாவே இல்ல சரி இதுக்கப்புறம் இவ கிட்ட பேசி எந்த பிரோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற ரூம்ல போய் தூங்குறான் ஆனா என்ன அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் தான் பக்கத்துல இருக்கவும் அடியே என்ன நடக்குது இங்க நீ எப்படி என் பக்கத்துல வந்தனு கேக்க தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்ணாத மேன்னு சொல்லி ஹீரோயின் வாயை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்ப உள்ள வர பிஏ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பாத்துட்டு சாரி பாஸ் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல பட் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு சோ கொஞ்சம் சீக்கிரமா ரெடியாகி வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் என்னானாலும் சரி தயவு செஞ்சு இன்னைக்கு அந்த கான்ட்ராக்ட்ல மட்டும் சைன் போட்டுறாதீங்கன்னு ஹீரோயின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறதுனால நம்ம ஹீரோவுமே கேன்சல் பண்ணிடுறாரு பட் செம்ம காண்டாகிற நம்ம ஹீரோயின் கசின் ஜியாங் யோ மாமா இத்தனை நாளா கான்ட்ராக்ட் அப்ரூவ் பண்றேன் அப்ரூவ் பண்றேன்னு மண்டையாடிட்டு இப்ப எதுக்காக கேன்சல் பண்ணனு கேக்க பொதுவா ஃபாரின் ப்ராஜெக்ட்னாலே கண்டிப்பா பிரச்சனை வில்லங்கோ இருக்கும் சோ உனக்கு ரிஸ்க் ஆகிரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தடுத்தேன்னு ஹீரோ சொல்றாரு

நல்லா நோட் பண்ணிக்க இன்னும் எண்ணி ஒரு மாசத்துல உன்னை சிஇஓ போஸ்ட்ல இருந்து வெளியில் அனுப்பிட்டு கூடிய சீக்கிரம் இந்த போ ஃபேமிலியோட ஹெட் ஆகி காட்டுறேன்னு சபதம் போட்டுட்டு போறான் இந்த கிறுக்குப்பைய ஏதாவது கேனத்தனமா பண்றானாங்கிறத கண்காணிங்கன்னு ஹீரோ தன்னோட பிஏ கிட்ட சொல்லிட்டு ரூம் வந்து பார்த்தா ஹீரோயின் அரைகுறையா உட்கார்ந்துருக்கா என்ன இது எதுக்காக என் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கனு கேக்க அதுவா என் ட்ரெஸ் ஃபுல்லாக ரத்த கரையா இருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்னால் அதை போட முடியாதுன்னு ஹீரோயின் பயங்கரமாக ஃபிளட் பண்ணி பேசுவோம் ஹீரோ பொண்ணுங்க போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ் வாங்கி தராரு எப்படி நல்லா இருக்கான்னு கேட்க ஹீரோ கண்டுக்காம தன்னோட ட்ரெஸ் எடுக்க போகும்போது இந்த ட்ரெஸ் நான் ஏற்கனவே போட்டுட்டேன்ல சோ நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் துவச்சு தரேன்னு ஹீரோயின் சொல்றாங்க தேவையில்லை நான் அந்த ட்ரெஸ் அப்படியே தலைய சுத்தி தூக்கி போடப் போறேன்னு ஹீரோ சொல்ல அந்த அளவுக்கா நீங்க என்ன வெறுக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆகிடுற நம்ம ஹீரோயின் ஓகே இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம் ஆமா கான்ட்ராக்ட நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்களே சோ ஜியாங் ஏதாவது சொன்னானான்னு ஹீரோயின் கேட்க அவன் என்னமோ என்ன விட பெரிய பிசினஸ் ஆகி காட்டுறேன்னு சபதம் போட்டுட்டு போயிருக்கானு ஹீரோ சொல்லும்போது போது இதுக்கப்புறம் அந்த சியாங்கேல் எது பண்ணாலும் அது நமக்கு தான் பெரிய பிரச்சனையாகும் ஈவன் ஹீரோவோட பிசினஸுமே பாதிக்கப்படும் சோ நாம தான் இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தணும்னு முடிவெடுக்கிற ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நீங்க எது நினைச்சும் வருத்தப்படாதீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா நான் அதுல உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லவும் ஆட கிற்கு பயபுல பைத்தியகாரி மாதிரி பேசிட்டு இருக்காம பத்திரமா வீட்டுக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு ஹீரோ ஜியாங் பைய கால் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் இன்னைக்கு நாம மீட் பண்ணலாமான்னு கேக்க ஏஷால் தாராளமா நான் உனக்காக இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றத கேக்குற ஹீரோ ரொம்ப ஜெலஸ் ஆகிடுறாரு அப்புறம் மிஸ்டர் சென்னை மீட் பண்ணி ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட்ல சைன் போடும் ஹீரோ கழுத்துல மார்க் இருக்கிறத பாத்துட்டு என்ன மிஸ்டர் போ உங்க கேர்ள் ஃபிரெண்ட் உங்களை ரொம்ப உண்மையா உயிருக்கு லவ் பண்றாங்க போல அதே நேரம் பயங்கர பொசிட்டிவான பொண்ணான்னு கேட்டு கலாய்க்கவும் ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல இதனால நம்மளை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்கும் போதுதான் பிஏ சிரிச்சுக்கிட்டே கண்ணாடியை காட்டுறான் நம்ம ஆளு தன்னோட கழுத்துல பல்லச்சி இருக்கிறத பார்த்து சம ஷாக் ஆகிடுறாரு ஆக்சுவலா ஹீரோயின் தான் இந்த வேலையை பார்த்திருப்பா ஸோ நம்ம ஹீரோ பிஏக்கு முன்னால் கோவப்படுற மாதிரி கண்ணாபின்னானு ஹீரோயினை திட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக ஒரு டாக்டருமே வராங்க அதே நேரம் இங்க நம்ம ஹீரோயின் நான்சியும் ஜியாங்கும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கத பாத்துடுறா அப்ப நான்சி இந்த மாதிரி ஹீரோயினோட அண்ணா நூறு மில்லியன் டாலரை பத்தி ஒரு கான்ட்ராக்ட் சொன்னார்ல அதுக்கான எல்லா ஃபைல்ஸையும் ஜியாங் கிட்ட கொடுக்கவும்

அந்த பார்ட்டியில வேற யாரோ ஒருத்தன் ஆசைப்பட்ட பொண்ணை அடையிறதுக்காக சரக்குல ட்ரக்ஸ்ஸை கலந்துருக்கான் அது ஆக்சிடென்டலாம் உன்கிட்ட வந்துருக்கு தெரியாம நீ அதை குடிச்சிட்டு தான் என்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணிருக்க மற்றபடி எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்லவும் அப்படின் கொய்யால என்னமா நடிக்கிற நீன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஓகே டார்லிங் எனக்கு புரியுது நான் தான் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன் அம் வெரி சாரின்னு ஹீரோயின் சொல்ல இட்ஸ் ஓகே கதல எல்லாம் சகஜம் தானே சரி டார்லிங் நான் உன்கிட்ட ஒரு ஃபாரின் ப்ராஜெக்ட் பத்தி சொன்னல அதை என் மாமாக்காரன் கேன்சல் பண்ணிட்டான் பிகாஸ் நான் அவனை விட பெரிய பிசினஸ் மேன் ஆகிடுவேன்னு பொறாமப்படுறான் சோ நான் அவனை டேக்கிள் பண்றதுக்காக சில பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல அப்படியா சூப்பர் நான் உங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவா இருப்பேன்னு ஹீரோயின் நடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ வீட்டுக்கு போ நான் உன அப்புறம் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஜியாங் அங்கே கிளம்புனதும் அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி பேசுறதுக்காக நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரமாக வெளியிலேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கவோம் குளிர் தாங்க முடியாமல் நடக்க ஆரம்பிச்சிருது பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஆளு உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்ல நான் ட்ரை பண்ணேன் பட் உங்கள் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் நான் மார்னிங்லேருந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஸோ சார்ஜ் போட முடியல அதனால தான் ஆஃப் ஆயிடுச்சு சரி என்ன காரணத்துக்காக என்ன மீட் பண்ண வந்தேன்னு கேட்குறான் இப்போ யாவது சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஹீரோயின் கேக்கும்போது நீ ஏன் இப்படியே என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு என்ன காரணத்துக்காகவே என்ன லவ் பண்றன்னு ஹீரோ கேக்குறாரு என்னோட காதலுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல அப்போ நான் இப்படி நடக்க முடியாம டிசேபிளா இருக்கிறத தான் என் மேல பரிதாபப்பட்டு நீ என்ன காதலிக்கிறியான்னு ஹீரோ கேக்குறாரு பச்சக்குன்னு கிஸ் பண்ணி நான் எதை பார்த்தும் பரிதாபப்படல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் சொல்லவும் பயங்கரமா எமோஷனல் ஆகிடுற நம்ம ஹீரோ ஹீரோயின ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுறாரு அப்படி இருக்கும்போது என்னால எழுந்து நடக்க முடியுமான்னு கேட்டப்போ வாய்ப்பு இருக்கு பட் அதுக்கு நீங்க போய் ஒரு பெரிய சர்ஜரி பண்ணணும் அதுல நீங்க இறந்து போக கூட நிறையவே சான்சஸ் இருக்கு சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வரவும் அடுத்த நாளே இந்த டாக்டருக்கு கால் பண்ணி என் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் இந்த ஆபரேஷனை பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்லிடுறான் அதுவே இங்கே நம்ம ஹீரோயின் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட அவங்க பாய் ஃப்ரெண்டான ஜியாங்கோட மொபைல ஹேக் பண்ண சொல்லவும் அந்த பொண்ணு ஹீரோயின் மொபைல்ல இருந்து ஒரு லிங்க் அனுப்புறாங்க என்னவா இருக்குங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயினுக்கே கால் பண்றான் சாரி அது ஒரு முக்கியமான லிங்க் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலா மாத்தி உனக்கு அனுப்பிட்டேன்னு ஹீரோயின் சொல்லி சமாளிக்கவும் அப்படி என்ன முக்கியமா இருக்கும்னு சொல்லி கியூரியாசிட்டி தாங்க முடியாம இந்த லூசு பையலுமே லிங்கை கிளிக் பண்ணி உள்ள லாகின் ஆகிடுறான் அப்புறம் என்ன ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட மொபைல ஹேக் பண்ணிடுறாங்க அப்போ கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது நான் உன மீட் பண்ணணும்னு சொல்லவும் இதோ பத்து நிமிஷத்துல வரேன்னு ஹீரோயின் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசுறத பாத்துட்டு யாரு உன்னோட புது பாய் ஃப்ரெண்டானு கேக்க ஆமா ஜியாங்கோட அங்கிள் மிஸ்டர் போதான்னு சொல்லவும் அவருக்கு தான் கால் முடியாதே நடக்க மாட்டாரே எப்படி அவர் கூட நீ சேர்ந்து வாழ போறன்னு ஃப்ரெண்ட் கேக்குறாங்க அவர் நடக்கிறாரு நடக்கல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஒரு வேலை அவரால் என்ன சம்பாதிச்சு காப்பாற்ற முடியலன்னா நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு அவருக்கு கஞ்சி ஊத்துறேன்னு ஹீரோயின் சொல்றாங்க உனக்கு தலையில ஏதாவது அடிபட்டுருச்சா ஏன் இப்படி கிறுக்கு தனமா பேசுறன்னு ஃப்ரெண்டு கேட்க காதல் வந்துட்டாலே எல்லாரும் கிறுக்காகிடுவோம் சொல்லி ஹீரோயின் கிரிஞ்சு தனமா பேசுவோம் ஃப்ரெண்டு செம்ம காண்டாக்கிடுறா அப்ப ஹீரோயின் அண்ணா கால் பண்ணி அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காராம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லவும் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே பதறி அடிச்சுக்கிட்டு போய் பார்த்தா பெருசா அடியெல்லாம் இல்ல குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்காரு அப்பா அரியோ ஓகே என்னங்கப்பா சின்ன நம்மளுங்க கேட்க ஒண்ணுல காரை பார்க் பண்ணிட்டு வெளியில இறங்கி வரும்போது தெரியாம ஒரு ஸ்கூட்டர் காரை இடிச்சிட்டான். ஜஸ்ட் கார்ல சின்ன ஸ்க்ராட்சஸ் தான். பதபடி வேற எதுவும் இல்லைன்னு அப்பா சொல்ல, மனசு கேட்காத ஹீரோயினும் அண்ணாவும், ஓகே நான்சி நீ கிளம்பு, நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கறோம்னு சொல்றாங்க. அவ்வளவு சீரியஸா கிடையாது இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அது ரெண்டு பேரும்ல யாராவது ஒருத்தர் போய் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏக்காரணத்தைக் கொண்டு அந்த முக்கியமான ப்ராஜெக்ட்ட மிஸ் பண்ணிர அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு. என்னடா அவரு நான்சியை முழிசா நம்பினாலும் ஹீரோயின் அண்ட அவங்க அண்ணாவால நம்ப முடியல. நான்சியோட உண்மையான முகத்தை அப்பாக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு ஹீரோயின் ஹீரோ கால் பண்ணி நான் ஒரு முக்கியமான வைக்கிறதுக்காக போறேன் திரும்ப வர நாலு மாசமாவது ஆகும் நீ நான் உனக்கு கால் பண்ணல மெசேஜ் பண்ணலனா பயந்துராத எப்படியும் நான் உன்னை பார்க்க சீக்கிரமா திரும்ப சொல்லவும் எது நாலு வந்துருவேன் பட் பரவாயில்ல முக்கியமான மீட்டிங்னு சொல்றீங்க பத்திரமா போயிட்டு வாங்க நான் எப்போதுமே உங்களை லவ் பண்ணிட்டு இருப்பேன் உங்களையே நினைச்சிட்டு இருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வீடியோ கால்ல பேசிக்கிட்டு கிஸ் பண்றத அண்ணா பார்த்துட்டு என்னமோ நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி தெரியல என்ன காரணம்னு கேட்கிறாரு ஹீரோயினுமே நான் அவரை லவ் பண்றேன்னு சொல்றா அண்ணா பெருசா அதிர்ச்சி ஆகலை பிகாஸ் அவருக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சோ பார்த்து ஒரு நல்ல முடிவா எடுப்பாப்பா அப்புறம் நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சோ நீயே அப்பா சொன்ன அந்த ப்ராஜெக்ட்டுக்காக போயிட்டு வான்னு சொல்லவும் ஹீரோயினுமே கிளம்புறாங்க ஆனா ஒருத்தன் எங்க இருந்து வந்தானே தெரியல திடீர்னு காருக்கு முன்ன விழுந்துடுறான் பட் நம்ம ஹீரோயின் அவனை இடிக்கலாம் இல்ல இருந்தாலும் அவன் இடிச்ச மாதிரி சீன் போட்டு எனக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் என்ன காப்பாத்துங்க கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு புலம்புறான் என்ன இப்ப உனக்கு காசு தானே வேணும் எவ்வளவு வேணும்னாலும் நான் தர ரெடியா இருக்கேன் ஒழுங்கா வழிய விடுறான்னு ஹீரோயின் சொல்ல இந்த ஏழையோட உயிருக்கு நீங்க வில பேச பாக்குறீங்களா என்னால முடியாது எனக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் போலீஸ் போலீஸ்னு கத்தவும் யாரோ ஒருத்தர் தன்னை தடுக்கிறதுக்காக தான் இவன் அனுப்பி வச்சிருக்காங்கிறத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா கட் பண்ணா பிளான் பண்ணி நம்ம ஹீரோயினை தடுத்து நிறுத்திட்டு ஜியாங் அந்த கிளைண்ட்டை மீட் பண்ணி அவன் கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்டை வாங்கிடுறான் ஸோ ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இப்படி ஒரு துரோகம் பண்ணுறதுக்காக தான் என்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சியானுக்கே க சாரி பேபிமா தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத இது எல்லாத்தையுமே நம்ம ஃபியூச்சருக்காக தான் பண்ணேன் பிகாஸ் என்னோட அங்கிள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு சோ ஹீரோ பீட் பண்ணி நான் அவரை விட பெரிய பிசினஸ் மேன் ஆகணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன் இப்ப கூட எதுவும் கெட்டு போகல அதான் உன்கிட்ட நிறைய பணம் இருக்கல சோ நீ என்ன நம்பி இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணினா உன்னோட கம்பெனி பிளஸ் என்னோட கம்பெனிக்குமே நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு ஜியாங் சொல்ல அப்படி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு தேவை தேவையில்லைன்னு ஹீரோயின் ரொம்ப கோவப்படவும் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுன்னு ஹீரோயினை தடுக்க முயற்சி பண்ணும்போது கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வரானா ஜியாங்கோட கையை பிடிச்சி முறுக்கி உனக்கு அவ்வளோதான் மரியாதை இதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட தேவையில்லாமல் சேட்டை பண்ணேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்ட்டு கோவப்பட்டு ஹீரோயினை அழைச்சிட்டு வெளியில் வந்துடுறாரு அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் இந்த ப்ராஜெக்டை கோட்டை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா செம்மையாக கோவப்பட்டு பின்னான்னு திட்டவும் தன்னோட பங்குக்கு நான்சியுமே அங்க நடந்த எல்லா விஷயங்களையும் நேர்ல பார்த்த மாதிரி ஏத்தி விடுறா என்ன நீ அச்சு புள்ளி அடையாளமா சொல்ற மீட் பண்ணியான்னு கேக்க இல்ல அங்க இன்ன பேசிக்கிட்டதை நான் கேட்டேன் அவ்வளவுதான் நான்சி சமாளிக்கவும் அப்பா இதுக்கப்புறம் நீங்க இவளை நம்புனீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டால் வேற யாரும் இல்ல இவளை பத்தி இத்தனால நாங்க சொன்ன எதையும் நீங்க நம்பல அட்லீஸ்ட் இப்பயாவது நம்புங்கன்னு சொல்லி ஒரு சிசிடிவி புட்டேஜ காட்டுறாங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட அண்ணா நான்சியை மாட்டி விடுறதுக்காக ஹீரோயின் ஆஃபீஸ் ரூம்குள்ளே ஒரு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு அதில் நான்சி ஹீரோயின் ரூம்குள்ளே போய் சில ஃபைல்ஸை திருடினால அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்கு ஸோ இப்போ அதை தன்னோட அப்பா கிட்ட காட்டினதும் அந்த மனுஷன் பார்த்து செம கடுப்பாகிடுறாரு ஆரம்பத்தில் இருந்தே ஹீரோயினுக்கும் அண்ணாக்கும் என்னை சுத்தமாக பிடிக்காது என்னை எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான எவிடன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு நம்பாதீங்கன்னு நான்சி சொல்ல அப்பா நீங்கள் நினச்சி கவலைப்படுற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ஒன்றும் நம்ம கையை விட்டு போகலை அதை விட நான் பெரிய ப்ராஜெக்டை மிஸ்டர் ஷென் ஃபேமிலி கூட சைன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஜியாங்கிட்ட பேசும்போது பக்கத்தில் வேற யாருமே இல்லை ஸோ நான் கிட்ட நடந்ததை சொல்லலைன்னா அப்போ ஜியாங் தான் சொல்லியிருக்கான் இதுவே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ரிபில் பண்ணுற மாதிரி ஆகிருச்சுன்னு ஹீரோயின் சொல்லவும் அப்பா உண்மை என்னங்கறத புரிஞ்சுக்கிறாரு பதறி போயிடுற நான்சி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க என்னதான் நீங்க என்ன பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாலும் எனக்கு ஹீரோயினையும் அண்ணாவையும் பார்க்க ரொம்ப பொறாமையா இருந்தது அதனாலதான் உங்க அட்டென்ஷனை கேதர் பண்றதுக்காக நான் இப்படி பண்ணேன் மத்தபடி என் மனசுல வேற எந்த தப்பான இன்டென்ஷனுமே இல்லைன்னு சொல்லவும் நான் உங்க அப்பாக்காக தான் இத்தனை வருஷமா நீ பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன் பட் எப்ப என்னோட பிசினஸுக்கே நீ உலவைக்க பாத்தியோ அப்பவே நீ இந்த குடும்பத்தை விட்டு விலகிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது ஸோ எங்க ஃபேமிலிக்கு சொந்தமான வீடு ஒன்று வெளியூர்ல இருக்கு இதுக்கப்புறம் நீ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாரு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க இனி நான் இப்படி பண்ணவே மாட்டேன்னு நான்சி எவ்வளவோ கெஞ்சிரா பட் அப்பாவால இவ பண்ண தப்ப மன்னிக்க முடியாததுனால தன்னோட முடிவை மாத்திக்காம நீ உடனே கிளம்பி போயிடுமான்னு சொல்றாரு இத கேட்டு நான்சி செம்ம கடுப்பாகிடுறா ஹபாடா ஒரு வழியா ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோங்கிற சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் ஜாலியா வெளியில வரைச்ச அவங்க கார் டயர் பஞ்சர் ஆகிருக்கு வேற வழி இல்லாம தன்னோட அண்ணாவுக்கு கால் பண்ணி நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் சீக்கிரமா வந்து என்ன பிக்அப் பண்ணுன்னு சொல்லி பயம் மூடுறதுக்குள்ள பின்னால இருந்து எவனோ ஒருத்தன் ஹீரோயினை கடத்திடுறான் ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறான் ஹீரோயின் சொன்ன அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா ஆளை காணும் காரும் மொபைலும் மட்டும் தான் இருக்கு அப்புறம் என்ன ரீசெண்டா ஃபாரின்ல இருந்து வந்திருக்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லவும் நம்மால் ஆக்ஷனில் இறங்குறாரு பாஸ் பாஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ தான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு பிஏ எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு எனக்கு என்னோட காலை விட என்னோட காதலி ஹீரோயின் உயிர் தான் முக்கியம் நான் அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காலத்தில் இறங்குறாரு இந்த எபிசோடுக்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயினை கடத்தின அந்த கிட்னாப்பர் கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஸ்பாட்டுக்கு போகிற நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாற்றவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஒரு வேலை நீங்கள் வரலனா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு நான் செத்து போயிருப்பேன்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோ நடந்து வந்திருக்கிறது நோட் பண்ணி அப்போ உங்க கால்கள் குணமாயிடுச்சான்னு கேக்க யா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நான் ஃபாரினுக்கு போயிருந்தேன் இப்போ ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இதுக்கப்புறம் அவங்க எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாது அப்படி மாட்டிக்கிட்டாலும் தனக்கு தெரிஞ்சிடணுங்கிறதுக்காக ஹீரோ ஒரு ஸ்மார்ட் வாட்சை பிரசென்ட் பண்றாரு நீங்க எப்படி என்னோட பாதுகாப்புக்காக இதெல்லாம் பண்றீங்களோ அதே மாதிரி நானுமே உங்களுக்கு கிஃப்ட் தர ஆசைப்படுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இந்த கப்பல் டைமண்ட் ரிங் இருக்கும்ல வெட்டிங் ரிங் அது பிரசென்ட் பண்றாங்க ஹீரோவுமே ரிங் போட்டு விட்றாரு ஃபைனலா நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் அவங்க மனசாட்சிக்கு பயந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பட் இது எதுவும் தெரியாத நான்சி ஹீரோயினோட அப்பா கிட்ட நான் அக்காவை தேடி போயிருந்தப்ப உங்க கார் கிட்ட இந்த லெட்டர் கடந்தது யாரோ அவங்கள கிட்னாப் பண்ணிருக்காங்க சோ ஐம்பது மில்லியன் டாலர் கொடுத்தா மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லவும் பதறி போயிடுறப்பா என்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக நானே பணத்தை எடுத்துட்டு போறேன்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா சோ நான் என்னோட உயிரை பணையமா வச்சு அக்காவை காப்பாத்திட்டு வரேன்னு சொல்லி நான்சி அந்த பணத்தை வாங்கிட்டு பிளான் பண்ண மாதிரி கிட்னாப்பர் கிட்ட போறா ஆக்சுவலா சொல்லி தான் கடத்திருப்பாங்க சோ பணத்தை கேட்கவும் ஃபர்ஸ்ட் ஹீரோயின என்கிட்ட ஒப்படைங்க அப்பதான் நான் பணத்தை கொடுப்பேன் நான் அவளை கொலை கொலப்பண்ணனுங்கிற வெறியில சுத்திட்டு இருக்கேன்னு நான்சி சொல்ல இன்கேஸ் நான் ஹீரோயினை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டா என்ன பண்றது பணத்தை கொடுன்னு கேட்டு அந்த கிட்னாப்பர் பிரச்சனை பண்றான் நான் ஹீரோயினை என்னோட கண்ணால பாத்ததுக்கு அப்புறம் தான் பணத்தை தருவன்னு சொல்லி நான்சி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காச்சே கரெக்டான மாளுங்க அதாவது ஹீரோயின் ஹீரோயினோட அண்ணா அப்பான்னு சொல்லி எல்லாரும் வந்துடுறாங்க மாதிரி பேர்ல நன்சி அப்படியே பிளேட்டை மாத்தி நல்லவ மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறா பட் இவ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் எல்லாரும் கேட்டிருப்பாங்க இல்லையா சோ பயங்கரமா எமோஷனல் ஆகிடுற ஹீரோயினோட அப்பா நான் உனக்கு எந்த குறையும் இல்லாம என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டேன் ஆனா நீ இறக்கமே இல்லாம என் குடும்பத்துக்கே கெட்டது பண்ண பாக்குறியான்னு கேக்க என்னதான் ஆரம்பத்துல நல்லவ மாதிரி சமாளிக்க ட்ரை பண்ணாலும் போக போக அவக்குள்ள இருக்க அந்த கெட்ட எண்ணங்கள் வெளிவர ஆரம்பிச்சிடுது என்ன சும்மா சும்மா சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டேன் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டேன்னு சொல்றீங்க உங்க பண்ணி தருவீங்களா மாட்டீங்கள ஒருவேளை அன்னைக்கு எங்க அப்பா உங்களுக்காக உயிரை விடலாம் இன்னத்துக்கு நானுமே பணக்கார வீட்டு பொண்ணா இருந்திருப்பேன் அதான் உங்களை பழி இதெல்லாம் நான் பண்ணேன்னு நான்சி சொல்லவும் நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒன்னும் உங்க அப்பா உயிரை விடல பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணுங்கிற பேராசையில நிறையவே கடன் வாங்கிட்டான் அதை அடைக்க முடியாம தான் சூசைட் பண்ணி செத்து போனான் சோ அவனோட பொண்ணான உனக்கு எங்க இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவனோட அப்பாவை வெறுத்துருவியோங்கிற காரணத்துக்காக தான் நான் பழியை ஏத்துக்கிட்டு எனக்காக உங்க அப்பா இறந்து போனாருன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா நீ கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இப்படி எனக்கு அகேன்ஸ்டா திரும்பிட்டியான்னு அப்பா சொல்லவும் நான்சியால நம்ப முடியல நீங்க பொய் சொல்றீங்க எங்க அப்பா அப்படிலாம் செத்து போயிருக்க மாட்டாரு நீங்க தான் அவரை ஏதோ பண்ணிட்டீங்கன்னு கத்துரா சரி அப்ப நீ ஏன் ஜெயிலுக்கு போய் அதை பத்தி நல்லா யோசிச்சு பார்த்து விசாரின்னு சொல்லி நான்சி மேல ஆள் கடத்தல் கொலை முயற்சி கேஸ் எல்லாம் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க அதே நேரம் இங்க நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட்டுக்காக நாலு மாசம் ஃபாரினுக்கு போயிருந்த அந்த கேப்ல இந்த ஜியாங் பைய தேவையில்லாம பிரச்சனை பண்ணி நிறையவே லாஸ் ஏற்படுத்தியிருப்பான் ஸோ கோபப்பட்டு நம்ம ஹீரோ அவனை வேலையை விட்டு தூக்கவும் டென்ஷன் ஆகிடுறாம ஏமாமா இப்படி பண்ணுன்னு கேட்டு தன்னோட அப்பாவை சப்போர்ட்டுக்காக அழைச்சிட்டு வந்துடுறான் வாங்க மாமா எப்படி இருக்கீங்க பாத்து ரொம்ப நாளா ஆச்சுன்னு ஹீரோக்கே கேக்க பரவாயில்ல மச்சாம் ஏதோ ஓடிட்டு இருக்கு பொதுவா மனுஷனா பிறந்த எல்லாருமே தப்பு பண்றது வழக்கம்தான் என் பையன் தெரியாம ஏதோ பண்ணிட்டான் பிக்அப் அப்பா அப்பாக்கார சப்போர்ட் பண்ணவும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ திரும்ப ஜியாங்க போஸ்டிங்ல உட்கார வச்சிருக்காரு தென் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி டின்னருக்காக போறாங்க அங்க ரோசி உட்கார்ந்துருக்கவும் ஜியாங்கோட அப்பா இவளையும் தன்னையும் கோத்து விட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு டின்னரையே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இதுல ரோசி வேற பயங்கரமா பிளோட் பண்ணவும் பாவம் ஹீரோ ரொம்ப ஆக்வர்டா இருக்கும் போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு போற நம்ம ஹீரோயின் இந்த வழியா கிராஸ் பண்ணும்போது தெரிஞ்சவங்க குரல் மாதிரி கேட்டுச்சு அதான் உள்ள வந்து பார்த்தேன் கடைசியில நீங்க இருக்கீங்க வாட்டர் கோயின்சிடன் பாத்தீங்களா எனக்கு ரொம்ப பசிக்குது நான் உட்காந்து சாப்பிடலாமான்னு கேட்க வா மர்மகளே வந்து உட்காருன்னு ஜியாங் அப்பா சொல்லவும் ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா அப்புறம் என்ன நம்ம அழுக்கும் ரோசிக்கும் நீயா நானான்னு போட்டி வந்துடுது ரெண்டு பேரும் மாறி மாறி நம்ம ஹீரோக்கு சாப்பாடு பரிமாறவும் தலைவருக்கு பக்கோன் ஆகிடுது என்னம்மா கட்டிக்க போற ஜியாங்கு பரிமாறாம அவனோட மாமாவுக்கு பரிமாறிட்டு இருக்கன்னு ஜியாங்க அப்பா கேட்க அங்கிள் ஆல்ரெடி உங்க பையனுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு உங்களுக்கு விஷயம் தெரியாதா ஸோ இப்போ நான் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னோட ப்ரீஷியஸான டைமை அவருக்காக மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ அங்கே இருந்து அழைச்சிட்டு போயிடுறா அவ்வளோதான் ஜோடி மாறி போயிடுச்சுன்னு சொல்லி சம்மகாண்டாகி ரோசியும் ஜியாங்கும் சேர்ந்து ஹீரோ ஹீரோயினை பிரிக்கிறதுக்காக பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே இருக்கிறது பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்போதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக்காக ரெவில் பண்ண முடியும்னு சொல்லும்போது உன்னை உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் மூணு வருஷத்துக்கு முன்னே எனக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்ததுல அது எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்கு ஸோ நான் என்னங்கிறத தெளிவாக கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக்காக ரெவில் பண்ணலான்னு ஹீரோ சொல்லிடுறாரு இருந்தாலும் நைட்டு தூங்கும் போது நம்ம ஹீரோயினை யாரோ பயங்கரமா அடிச்சு கொலை பண்ணுற மாதிரியான கெட்ட கனவுகள் வரவும் பயந்து போயிடுற நம்ம ஹீரோ உடனே தன்னோட டாக்டரை மீட் பண்ணி ஒருவேளை நான் நிறையவே டேப்லெட் சாப்பிடறதுனால தான் எனக்கு இப்படி கெட்ட கனவு வருதான்னு கேக்க நீங்கள் சாப்பிட்ற மருந்து மாத்திரைக்கும் உங்களோட தாட்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை உங்கள் ஆள் மனசில் ஏதோ ஒரு பயம் இருக்குது அதோட வெளிப்பாடுகள் தான் இந்த கனவுகளுமே ஸோ நீங்கள் தேவையில்லாமல் பயந்து போய் பேனிக் ஆக வேண்டாம் அதே நேரம் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக சாப்பிட்டா மட்டும்தான் உங்களால் சீக்கிரமாக ரிலீஃப் ஆக முடியும்னு டாக்டர் சொல்லிடுறாரு அப்போன்னு பார்த்து ஜியாங்கோட அப்பா நம்ம ஹீரோவும் நான்சியும் மேரேஜ் பண்ணிக்க போகிறதா அவங்க ஃபேமிலி சார்பாக அனௌன்ஸ் பண்ணவும் ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகிடுறா அதுக்கு மேல நம்ம ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து என் ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னு கேட்க இது ஆல்ரெடி நம்ம ரெண்டு குடும்பமும் டிசைட் பண்ணது தானே இப்போ நான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஓகே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போது ஸோ தனியாக பேசுங்கன்னு சொல்லிட்டு ஜியாங்க அப்பா அங்கே இருந்து கிளம்புனதும் நாலு வருஷத்துக்கு முன்னே உங்கள் அப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டதுனால தான் என்னோட அப்பா பார்ட்னர்ஷிப்புக்குமே ஓகே சொன்னார் இன்கேஸ் கேஸ் நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் எல்லா ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ணிடுவேன் இதனால உங்க கம்பெனிக்கு பெரிய அளவுல லாஸ் ஏற்படும்னு நான்சி பயமுறுத்தவும் ஹீரோக்கு அள்ளு விட்டுருது தென் இந்த என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் உண்மையா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் கூடி வந்துடுறாங்க அப்போ நம்ம ஹீரோ மிஸ் நான்சி எங்க போ ஃபேமிலிக்கு மருமகளா வர போறது உண்மையா இருக்கலாம் பட் எனக்கு ஒய்ஃபா இல்ல மேபி அக்காப்ப என்ஜி அங்கே மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லனா அவனோட அப்பாவை ரெண்டாவதா கூட மேரேஜ் பண்ணிக்கலாம் என்ன எதுங்கறத நீங்களே கேட்டு விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு ஹீரோ சொன்னது உண்மையா உண்மையானு கேட்டு ப்ரஸ் பீப்பிள் எல்லாம் நச்சரிக்க ஆரம்பிச்சிடவும் இதனோட விளைவா ஜியாங்கோ ரோசியும் சேர்ந்துகிட்டு மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் நிறையவே காசு கொடுத்து இந்த மாதிரி ஹீரோக்கு கம்பெனியை நிர்வாகம் பண்ண தெரியல அவனால நிறையவே லாசஸ் எல்லாம் ஏற்பட்டு வர வர கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் ஆயிட்டே போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் ஹீரோ இந்த கம்பெனியோட சிஇஓவா இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜியாங் அந்த கம்பெனியோட சிஇஓவா அப்பாயின் பண்றாங்க இது எல்லாமே தாங்குறத புரிஞ்சுக்கிறேன் நம்ம ஹீரோ பெருசா எதுவும் வாக்குவாதம் பண்ணாம சைலண்டா கம்பெனில இருந்து கிளம்பி வெளியில வந்துடுறாரு இது பத்தாதுன்னு சொல்லி அந்த ஜியாங் பையன் எனக்கு இருந்த ஹீரோயினை என்னோட அங்கிள் உஷார் பண்ணிட்டு போயிட்டான் ரெண்டு பேருக்கு நடுவுல தப்பான இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுக்கவும் நியூஸை பார்த்து செம ஷாக் ஆகிடுற ஹீரோயின் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன சும்மா விட மாட்டாள்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அப்பா கிட்ட இருந்து கால் வருது வேற வழி இல்ல பாப்பா நீ இந்த பிரச்சனையை ஆகணும்னு சொல்லி அண்ணா ஹீரோயின அப்பா கிட்டே அழைச்சிட்டு போறாரு நான் கூட நீ சும்மா விளையாட்டுக்காக தான் ஹீரோவை ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தா கடைசியில் பேட்டியா நீ என்னால் இதை ஏற்றுக்க முடியாது அவனுக்கு என்ன வயசாகுது போயும் போயும் அவனுக்குடையா ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான்னு கேட்டு கத்த என்னோட அண்ணாக்கு என்ன வயசோ அதே தான் ஹீரோவோட வயசும் ஈவன் ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஸ்கூல்ல படிச்சாங்க சோ வயசு வித்தியாசம்லாம் பாக்காதீங்கப்பா மனசை மட்டும் பாருங்க எனக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு அவருமே என்ன உண்மையா லவ் பண்றதுனால கண்டிப்பா என்ன பத்திரமா பாத்து பாருன்னு ஹீரோயின் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கச்சே கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ இந்த பிரச்சனைக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இல்லீகலான அஃபேர்லாம் இல்ல நாங்க ஒருத்தர ஒருத்தர் உண்மையா மனசார நேசிச்சு காதலிச்சிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்கும்னு ஹீரோ சொல்லும்போது போது இல்ல என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி அப்பா பிரச்சனை பண்ணவும் வேற வழி இல்லாம ஹீரோயின் நான் பிரெக்னன்டா இருக்கேன்னு சொல்ல அவ்வளவுதான் அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்க எப்படி என்னோட பொண்ணை பாத்துக்க முடியும்னு அப்பாக்கே கேக்க ஹீரோ குத்துக்கல்லு மாதிரி எழுந்திருச்சு நிக்கிறான் அவ்வளவுதான் அதிர்ச்சியில் உறைஞ்சிட்றப்பா ஹீரோவை தனியாக கூப்பிட்டு எனக்கு உன்னோட காதலை புரிஞ்சுக்க முடியுது பட் இப்போ உன் ஃபேமிலிலேயே பல பிரச்சனைகள் இருக்கு ஈவன் உன்னையும் கம்பெனிலேருந்து வெளியில் துரத்திட்டாங்க சோ எப்படி நீ என்னோட பொண்ணை காப்பாத்த போகிறேன்னுக்கே க நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்னதான் என்னோட ஃபேமிலி ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் நானுமே தனிப்பட்ட முறையில நிறையவே சம்பாதிச்சு நிறையவே சொத்துக்கள் வாங்கியிருக்கேன் ஈவன் இப்படிலாம் ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே என்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சது மட்டும் இல்லாம என் பேர்ல ஹெல்த் இன்சூரன்ஸுமே போட்டிருக்கேன் ஸோ இன்கேஸ் நான் ஃபியூச்சர்ல இறந்துட்டா அந்த பணமும் ஹீரோயினுக்கு வரும் அதனால இப்ப எப்படி உங்க பொண்ணு வசதியா வாழ்ந்துட்டு இருக்காளோ அதே மாதிரி கடைசி வர நிம்மதியா இருக்கலான்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் இதிலருந்தே தன்னோட பொண்ணை எந்த அளவுக்கு உண்மையாக நேசிக்கிறாரு அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருங்கிறத புரிஞ்சுக்கிறேன் நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோ ஹீரோயின் ரிலேஷன்ஷிப்புக்கு பச்சை கொடி காட்டிடுறாரு தென் எதிர்பார்க்காத நேரத்துல பயங்கரமா மழை பெய்யவும் ஜியாங் தன்னோட பிசினஸ்க்காக வாங்கி வச்சிருந்த எல்லா குட்ஸுமே கம்ப்ளீட்டா டோட்டலா நனைஞ்சு போயிடுது சோ மென்ஷன் பண்ண டைம் குள்ள டெலிவர் பண்ணாததுனால செம டென்ஷன் ஆகிற அந்த கிளைண்ட் ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்க்கு வந்து கண்ணா பின்னானு திட்டுறது மட்டும் இல்லாம உங்களை நம்பி நாங்க நிறையவே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ அது எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு சோ நீங்க தான் எங்களுக்கு பத்து மடங்கு அதிகமான நஷ்டம் கொடுக்கணும்னு கேட்டு க்ளைம் பண்ணவும் எது பத்து மடங்கு அதிகமான நஷ்டம் சொல்லி அங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பயந்துடுறாங்க ஈவன் ஜியாங்குமே இப்பதான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காங்கிறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம யோசிக்கும்போது போது மொத்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு வேலை ஹீரோ இருந்திருந்தா கண்டிப்பா ஈஸியா சமாளிச்சிருப்பாரு அவரை நாம ரொம்பவே மிஸ் பண்றோம் பேசாம நம்ம ஹீரோவே கூப்பிடலாம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி வெளியில அனுப்புன நம்ம ஹீரோவோட கையில கால்ல விழுந்து திரும்ப ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு வராங்க அப்புறம் என்ன நம்ம தலைவர் களத்துல இறங்கி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் திறமையெல்லாம் வச்சு அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியா அந்த கிளைண்ட சமாளிச்சிட்டு பழையபடி அந்த கம்பெனியோட சிஇஓ ஆகிடுறாரு இது பிடிக்காத இவனை எப்படியாவது பழி கடத்திடுறான் பட் எங்க கடத்தி வச்சிருக்காங்கிறது தெரியாம நம்ம ஆளு பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடி வந்து நீங்க ஹீரோயினுக்காக பிரசென்ட் பண்ண அந்த ஸ்மார்ட் நான் ஒரு டிவைஸ் பிக்ஸ் பண்ணிருக்கேன் லொகேஷன் எனக்கு காட்டிடுச்சு வாங்க போலான்னு சொல்லி எல்லாரும் போறாங்க ஆளுக்கு ஒரு ஒரு சைடா தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ ஒரு டெட் பாடியை பாக்குறாரு எங்க தன்னோட ஒய்ஃபா இருக்குமோங்கிற பதத்தத்தோடய போய் ஓபன் பண்ணி பார்த்தா அது என்ன கொடுமை இது இவன் தானே என் ஒய்ஃபை கடத்தினா பட் இப்ப இவனே செத்து கிடக்கானே அப்ப என்னோட ஒய்ஃப் எங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ள சம்திங் ஏதோ ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகவும் நம்ம ஹீரோ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு மயங்கிடுறான் தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விடுத்து பார்க்கும் போது ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோ தான் ஜியாங்க கொலை பண்ணா போலன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுவே இங்க கிட்னாப் பண்ணப்பட்ட நம்ம ஹீரோயின் மயக்கத்திலிருந்து கண் விழிச்சு பார்க்கும் தான் தன்னை கடத்திட்டு வந்தது ஜியாங்கோட அப்பாங்கிற உண்மை தெரிய வருது இத்தனை இத்தனாளா ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தியான்னு ஹீரோயின் கேட்க நான் ஆரம்பத்திலிருந்தே நல்லவன் இல்லை ஆண் வாரிசு இல்லாத சொத்த ஆட்டையை போடணுங்கிறதுக்காக தான் ஹீரோவோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பட் திடீர்னு அன்எக்பெக்டடா ஹீரோ பிறந்து அந்த குடும்பத்தோட வாரிசாகிட்டான் ஆகிட்டான்

எங்க உணர்ச்சி வசப்பட்டு அடுத்து ஏதாவது பண்ணி நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கு வேணுங்கிற பயத்துலதான் மூணு வருஷமா நான் வெளிநாட்டுல இருந்தேன் ஈவன் ஏன் பேச்சை கேட்டுதான் நான் கொடுத்த ஆர்டரை வச்சுதான் ஜியாங்கும் நான்சியும் சேர்ந்து உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக கம்பெனியை வாங்குறதுக்காக எல்லா ஃப்ராடு வேலையையும் பார்த்தாங்க ஆனா எப்ப நான்சி ஜெயிலுக்கு போனாலோ அப்பவே ஜியாங்கால இங்க தனியா சமாளிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் டைரக்டா களத்துல இறங்கினேன் இதுக்கு எங்களுக்கு ரோசியுமே உதவி பண்ணா பட் எப்ப அவ ஜியாங்க நம்பி இன்வெஸ்ட் பண்ண எல்லா காசையும் அவன் பிசினஸ்ல லாஸ் பண்ணிட்டானோ அப்பவே எங்க மேல இருந்த நம்பிக்கையை இழந்துட்டு அவ தலைமறை வாங்கிட்டா சோ இதுக்கப்புறம் நான் யாரையுமே நம்புறதா இல்ல அதனால ஜியாங்க நானே என் கையால போட்டு தள்ளிட்டு அந்த பழிய உன் ஆளு ஹீரோ மேல போட்டுட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பி பாரிசே இல்லாத சொட்ட ஆட்டைய போடலான்னு முடிவெடுத்துட்டேன் எங்க ஒரு வேலை ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டு நீ வெளியில இருந்தா அவனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணுவியோ பெயில் எடுக்கிறதுக்காக ஆதாரத்தை தேடுவியோ உண்மையான எவிடன்ஸை கண்டுபிடிச்சி அவனை காப்பாத்தி என்ன ஜெயிலுக்கு தான் இப்போ நான் உன்னை கொலை பண்ண போறேன் சோ நீ எனக்கு அமைதியா கோஆபரேட் பண்ணினா வலியே இல்லாம ஈஸியா சாகலாம் இல்ல வலி தாங்க முடியாம துடி துடிச்சு சாக வேண்டியதா இருக்கும் உனக்கு எது ஓகே சொல்லு செல்லும் சொல்லு செல்லும்னு கேட்டு பக்கத்துல போகும்போது நம்ம ஆளுங்க எல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க முக்கியமா நம்ம ஹீரோ நிக்கிறத பாத்துட்டு உன்னை இன்னும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலையான்னு அப்பா கேக்க ஜியாங்க்கு பின்ன யாரோ ஒருத்தர் இருக்காங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பா அவங்க லேசப்பட்ட ஆளா இருக்க மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னோட டைல ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணா அதுல நடந்த எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு சோ நான் ஜியாங்க கொலை பண்ணலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக என் கூட வந்திருக்காங்க சோ இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் உன்னை காப்பாத்த முடியாதுன்னு ஹீரோ பிளாக் பண்ணிடுறாரு போட்ட பிளான்லாம் நாசமா போச்சுங்கிற டென்ஷன்ல ஜியாங்கோட அப்பா ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சு இப்போ யாராவது என் பக்கத்துல வந்தீங்க நான் இவள கொன்னுடுவேன் கொன்னுடுவேன்னு மிரட்டவும் ஹீரோ பயந்துடுறான் இது தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலான்னு ஜியாங்கோட அப்பா ட்ரை பண்றச்ச ஒரு போலீஸ் அவரை ஷூட் பண்ணி பைனலா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஹபாடா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் தப்பிச்சிடுறா அப்புறம் என்ன ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் இப்ப சால்வ் ஆகிட்டதுனால ஹீரோ வாக்கு கொடுத்த மாதிரி எல்லாருக்கு முன்னாலேயும் ஹீரோயினா மேரேஜ் பண்ணிக்கிறாரு ஈவன் நம்ம ஹீரோயின் போன லைஃப்ல ஜியாங்கோட பேச்சை கேட்டுக்கிட்டு பண்ணாத தப்புக்காக ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாம என்னோட அப்பா அண்ணா எல்லாரையும் இழந்துட்டு நானுமே செத்து போயிட்டேன் பட் இந்த தடவை அப்படி இல்லாம தப்பு பண்ண எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நல்லவங்க எல்லாரையும் காப்பாத்திட்டோம் இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே நன்மைக்குங்கிற நம்பிக்கையோட நம்ம ஹீரோயின் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் இதோட இந்த டிராமாவுமே முடியுது